ரைட். ஸோ இது இப்போது இந்த ஆறு பாடம் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஒரு நாலு எக்ஸசைஸ் இருக்குது. இது வந்து அவ்வளவு முக்கியம், அதனால தான் இந்த நாலு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் படித்தது சும்மா படிச்சுட்டு அடுத்தது அடுத்தது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் காலத்துக்கு இல்லை ஜென்மத்துக்கும் வராதுன்னு, 10 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் வராது. அதுக்கு பதிலாக நிதானமாக அவசரமே படாதீங்க. இந்த இந்த ஃபஸ்ட்டு 10 பாடம்ங்கிறது தான் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம். நிதானமாக நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வாங்க. ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, அவ்வளோதான். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். They were. நாம் இருக்கிறோம், நாங்கள் இருக்கின்றோம். நான் இருக்கிறேன். It was. She was. அது இருந்தது. It was. Sorry, it is. We are. He was. அவைகள் இருக்கின்றன, அவர்கள் இருக்கின்றார்கள். We are. We were. அவள் இருக்கிறாள். நீ இருந்தாய், நீங்கள் இருந்தீர்கள். They are. They are. I was. You are. She is. I am. அது இருக்கிறது. அவன் இருக்கிறான். You were. He is. We were. அவர்கள் இருந்தார்கள். அவைகள் இருந்தன. நான் இருந்தேன். அவன் இருந்தான். அவள் இருந்தாள். You are. You were. நாம் இருந்தோம். நாங்கள் இருந்தோம். நீ இருக்கிறாய். நீங்கள் இருக்கின்றீர்கள். They were. அவைகள் இருக்கின்றன, அவர்கள் இருக்கின்றார்கள். அது இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறத திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே தான் மிஸ்டேக் வரும். டக்கு டக்கு டக்குன்னு நிகழ்காலம் இறந்த காலம்ன்றது இல்லாமல் பார்த்த உடனே எனக்கு இதுதான் சொல்ல வருதுன்றது புரியணும். அந்த காலத்துக்கு நீங்கள் போகணும். அந்த இரு அப்படிங்கிறது அந்த காலம். ஓ, இப்போ நிகழ்காலத்தில் இது சொல்கிறாங்க, இறந்த காலத்தில் இதை சொல்கிறாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் இப்போ நடக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தமிழில் நான் சொல்லணும், இங்கிலீஷில் இருக்கிறத நாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறபோது. ஸோ இது அவ்வளோ முக்கியமான ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை திரும்ப திரும்ப மினிமம் ஒரு 5 முறை உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், நடுவில் எங்கேயுமே பெரிய லெவலில் ஸ்ட்ரக்கப்பே இல்லாத மாதிரி, மேக்ஸிமம் ஸ்ட்ரக்கப்பே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் போகலாம். தேங்க்யூ.